மக்கள் அனைவருக்கும் தொட்டனைத்தூர் மணற்கிணையின் அன்பான வணக்கங்கள். தொழிகளே, சமவெளி புல்வெளி அதில் பனித்துளி, ஈரமே சுத்தமாக காயில், மழை வர மாதிரியான ஒரு சூழ்நிலை. இந்த நேரத்தில் ஒரு சின்ன வீடியோ பாருங்கள். ரெயின்போ ஃபேமிலி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது. ரெயின்போ ஃபேமிலியில் 7 பேஸ்கட் வரைக்கும் நமக்கு இருக்குது. இதில் 6 பேஸ்கட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, 7வது பேஸ்கட் வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. பாருங்கள், இதுதான் பேஸ்கட் நம்பர் 1. இதில் வந்து ரெயின்போ கலர்ஸோட அந்த 7 நிறங்களை வச்சு ஒவ்வொரு கலர்லேயும் 4 ஒயர் வச்சு நான் இந்த பேஸ்கட் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து செக்குடு மாதிரி பேட்டர்ன் வரும். சைடும் பாட்டமும் பார்த்தீங்கன்னா வரி டிசைன் வரும். இது ஒரு டைப். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர்ஸ்லேயே 3 ஒயர்ஸ் வச்சு இந்த பேஸ்கட் பண்ணலாம். இதுக்கு வந்து 2 ரோல் வரைக்கும் செலவாகும். இது இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒயர்லேயும் 2 ஒயர் வச்சு இந்த பேஸ்கட் பண்ணியிருக்கேன். இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு எல்லாத்துக்குமே நியூ மெத்தட் ஹேண்டில் ஐடியா யூஸ் பண்ணி தான் ஹேண்டில் வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த பேஸ்கட் வந்துட்டு நான் இந்த மாதிரி தான் பின்னணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒயர் வந்துட்டு 4 ரெடி வெட்டினேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இடையில் வந்துட்டு இந்த ஒயிட் கலர் 6 கலர் வச்சுட்டு இது வந்து இந்த மாதிரி டிசைன் மாதிரி மாற்றியாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஹைட்டு வந்துட்டு ஒரு பெரிய குறையாக தெரியுது. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஹைட்டு வந்து போதுமான அளவு கரெக்டாக இருக்குது. இப்போது நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த 3 பேஸ்கட்டுமே கிளாஸ் ஒயரில் பண்ணினது தான். இப்போ இந்த பெரிய பேஸ்கட், அப்புறம் இது பண்ண போகிறது இங்கே ஆல்ரெடி இருக்க ஒரு குட்டி பேஸ்கட், இந்த பூஜை பேஸ்கட் மாதிரி இருக்குது. இந்த 4 வந்துட்டு ஆர்டினரி ஒயர்ஸ். இப்போது இந்த பேஸ்கட்டை பற்றி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து 4 14 ஒயர் எடுத்துருக்கிறேன். பேஸ் வந்து 7 லைன்ஸ் கொடுத்துருக்குறேன். ஹைட் வந்து 15 லைன் பண்ணியிருக்கேன். 1 லைன் வந்து மடித்து சொருகியிருக்கேன். இதுக்கு பீட்ஸ் ஹேண்டில் வந்து அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பீட்ஸ் ஹேண்டில் வச்சுருக்கேன். இந்த பீட்ஸுக்குள்ளே 2 ஒயர் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களால் நம்ப முடியாதோ அப்படிங்கிற ரீசனுக்காக பாருங்கள், அந்த ஒயர்ஸ் வந்து சொருகாமலே அப்படி வச்சுருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் தான் சொருகியிருக்கேன், ஒரு பீட்ஸுக்குள்ளே 2 ஒயர். இப்போது 2 பக்கமே வந்துட்டு சொருகாமல் வச்சுருக்கேன். இந்த பேஸ்கட்டில் ஒரு சின்ன ஒரு வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏணிப்படியும் பிடிச்சி வந்துட்டு இந்த விப்ஜார் கலருக்கு ஆப்போசிட் சைடில் வந்தால் நமக்கு வந்து பேஸ்கட் ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பேஸ்கட் பாருங்கள், ரொம்பவே ஸ்ட்ராங்காக டைட்டாக இருக்குது. புஷ்ஷும் போட்டாச்சு, ஃப்ளவர் டெக்கரேட்டும் பண்ணியாச்சு, ரொம்பவே அழகாக வந்திருக்கு. இந்த ஹேண்டிலுக்கு வந்துட்டு ஒரு ஹேண்டிலுக்கு வந்து 25 மணி வரைக்கும் நமக்கு செலவாகியிருக்கு. ஒவ்வொரு கலர்லேயும் 3 மணி எடுத்திருக்கேன். இந்த ஹைட்டு வந்துட்டு நமக்கு போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால 3 மணி வச்சுருக்கேன். இந்த கலர்ஸை நமக்கு ஹைலைட் பண்ணுற விதமாக இதுக்கு வந்துட்டு வேறு கலர் மணி வச்சு நான் இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே அழகாக வந்திருக்கு. இப்போ நாம் பண்ணியிருக்க இந்த பேஸ்கட்டில் வந்துட்டு இந்த குட்டி பேஸ்கட்டும் இதுவும் வந்துட்டு நமக்கு பீட்ஸ் ஹேண்டிலாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ரொம்பவே அழகாக வந்திருக்கு. அப்புறம் நியூ மெத்தட் ஹேண்டில் ஐடியா யூஸ் பண்ணி பாருங்கள், நாட் ஹேண்டில் வச்சுருக்கிறேன். பூ ஹேண்டில்னு கூட சொல்லுவாங்க இதை. இதை வச்சுருக்கேன் பாருங்கள், இதுவுமே நல்லா அழகாக வந்திருக்கு. அப்புறம் நியூ மெத்தட் ஐடியாவில் இந்த ஹேண்டிலும் வச்சுருக்கிறேன். இது வந்துட்டு வாட்டர் டியூப்பு, அதை கட் பண்ணி அதுக்குள்ளே வயரை இன்சர்ட் பண்ணி பாருங்கள் இந்த பிக்சஸ் பீட்ஸில் திரும்ப இன்சர்ட் பண்ணி இதை நான் விட்டுருக்கேன். இது உள்ளுக்குள்ளே வந்து 4 ஒயர்ஸ் வந்து ட்ராவல் ஆகும். ரொம்பவே அழகாக வந்திருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியாஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம். நன்றி தோழிகளே.